கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் இன்றைய இறைவாக்கில் யோவான் குழுவோடு சேர்ந்து சிந்திக்க நம்மை அன்புடன் அழைக்கின்றார். யூதர்களுடைய பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள், ஒரு சில புத்தகங்களில் குறிப்பாக எசேக்கியேல் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன், புதிய ஆவியை உங்களுக்கு கொடுப்பேன். இப்படி யூதர்களுடைய பல்வேறு புத்தகங்களில் கடவுள் புதியவற்றை கொடுக்கிறார். எப்பொழுது? மெசியா வருகின்ற வேளையில். யோவான் குழுவினர்கள் இதை அப்படியே சொல்லுகிறார்கள், இதோ மெசியாவின் குழுவினர்கள், தூய ஆவியார் வழியாக ஆண்டவர் புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் கொடுக்கிறார். இந்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார். இவர் மட்டுமே, இந்த ஆவியானவர் மட்டுமே கடவுளின் சக்தியாய் நிற்கிறார். அவர் இயேசுவினுடைய இதயத்திலிருந்து நமக்கு கடவுளின் சக்தியாய் புறப்பட்டு வருகிறார். காற்று எப்பக்கம் வீசுகிறதோ அப்படியே தூய ஆவியாரும் வீசி வருகிறார், கடவுளின் இதயத்திலிருந்து வீசி வருகிறார். எனவே மனிதர்கள் உள் ஆழத்திலிருந்து இருக்கின்ற அழுக்குகளை எடுப்பதற்காக மனிதன் எப்பொழுதுமே சதையும் பாவமும் நிறைந்த மனிதன், பலவீனமும் பாவமும் கடவுளின் பீடத்திலிருந்து பிரிந்து செல்வதும் அவனுடைய இயற்கை. இந்த தூய ஆவியார் இறங்கி வந்து இவற்றை அனைத்தையும் புதுப்பிக்கப் போகிறார், இவற்றை அனைத்தையும் புதியவனமாக மாற்றப் போகிறார். இதுதான் தூய ஆவியார் நம்மிடம் செய்யப்போகின்ற காரியம். அதோடு மட்டுமல்ல, இந்த யோவானுடைய குழுவினர்கள் மீண்டுமாக சொல்லுகிறார்கள், யூதர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் பல்வேறு விதங்களிலே அவற்றை பற்றி பேசுகின்ற போது மனிதனுடைய ஞானம் பலவீனம் மிக்கது, எனவே கடவுளின் ஞானத்தை ஒருவர் தேட வேண்டும் என்று சொல்கிறார். இந்த கடவுளின் ஞானத்தை முழுமையாக பெற்றவர் கிறிஸ்து இயேசுவே. எனவே ஞானிகளும் விவேகிகளும் இந்த கடவுளிடம், கிறிஸ்து இயேசுவிடம் வந்தால், ஏனென்றால் விண்ணகத்திலிருந்து இறங்கி வரப்பட்டு விண்ணகத்தை தெளிவாக உலகத்திற்கு சொன்ன ஒரே ஆண்டவர் கிறிஸ்துவே, அவரிடம் வந்தால் எல்லா ஞானமும் கிடைக்கும் என்பதுதான். மேலுமாக யாத்திராகமும் விடுதலை பயணம் 24 அதிகாரத்தில் பார்க்கிறோம், மோசேன் பாம்பை உயர்த்தியது போல கிறிஸ்துவின் உடல் உயர்த்தப்படுகின்ற போது மனிதன் எல்லா கடியிலிருந்தும், பாவத்தினுடைய பேயின் கடியிலிருந்து விடுதலை பெறுவான். அவ்வாறே சாலமோனின் ஞானம் 14 அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், பல்வேறு ஈக்களாலும் பூச்சிகளாலும் கடிபட்டு இறந்த மக்களை ஆண்டவரே கூட்டி வருகிறார். இங்கே மெசியா ஆண்டவர் நம்மை எல்லா பாவத்திலிருந்தும், பேயினுடைய கடிகளிலிருந்தும், விஷத்திலிருந்தும் நம்மை கூட்டி வந்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டவரை நம்பி வாழ ஆண்டவர் நம்மை அன்புடன் அழைக்கின்றார். எங்களை தேசிக்கின்ற விண்ணகத்தந்தையை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும், பேயிலிருந்தும், நோயிலிருந்தும், சாத்தானிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை அளித்து வெற்றிகரமாக எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. உமது கொடைகளுக்காக நன்றி சொல்கிறோம். உமது கோளும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாக இருப்பதாக, நீர் எங்களோடு பயணம் செய்வதால் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்நாளெல்லாம் வாழ எங்களுக்கு வரம் தாரும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பெரிது பேசும். ஆமென்.